பனித்துளிகளின் இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு இரக்கம் பெற வாழுங்கள். இன்றைக்குரிய வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13. தேவன் ஒருவரை தவிர இந்த உலகில் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ரோமர் 3:23. எனினும் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலம் தேவன் வழி செய்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை மறைத்தால் வாழ்வு இல்லை என்றும், பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்தால் மன்னிப்பு உண்டு எனவும் வேதம் கூறுகிறது. இன்று நம்மில் அநேகர் பாவத்தை அறிக்கை செய்கிறோம். நாம் செய்தது குற்றம் என்று ஒத்துக்கொள்கிறோம். சில நேரங்களில் அதற்காக மனமும் வருந்துகிறோம். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்வதோடு செய்த பாவத்தை விட்டு விடுகிறதில்லை. மீண்டும் அதே பாவத்தை செய்ய துணிச்சல் அடைகிறோம். உண்மையான பாவ அறிக்கையில் பாவத்தை விட்டுவிடுகிற மனம் அவசியம் வேண்டும். அப்போதுதான் இரக்கம் பெற தேவன் உதவுவார். இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி இருந்த பார்வோன் அவர்களை விடுதலை செய்ய விருப்பமற்றவனாக இருந்தான். தேவன் மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுவிக்க வாதையின் மூலம் எச்சரித்தார். அவன் கேட்கவில்லை. வாதிக்கப்பட்ட போது தான் பாவம் செய்தேன், உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, தான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும் படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். யாத்திராகமம் 9:27-28. ஆனால் வாதை நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரனும் பின்னும் பாவம் செய்தார்கள். மாறாக பாவத்தை விட்டுவிடும் தீர்மானத்தோடு செய்யும் பாவ அறிக்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:7-10. அப்பொழுது தேவனின் மெய்யான இரக்கத்தையும் சுதந்தரிக்கலாம். ஜெபம்: எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று உம்முடைய நீதியை நிலைநாட்ட எங்களுக்கு உதவியருளும். ஆமென்.